அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 7/6/2020 இன்றைய நாளுக்கான நடப்பு நிகழ்வுகளிலிருந்து முக்கிய வினாவிடைகளை நாம் தமிழில் பார்க்கலாம். இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவினாக தாங்கள் தொடர்ந்து பற்றிட டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இப்ப நாம் கேள்விக்கு செல்லலாம். கேள்வி எண் 1. வௌவால் இனத்தை பாதுகாக்க வௌவாலை பாதுகாக்கப்படும் உயிரினமாக அறிவித்துள்ள நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சைனா, சீனா. கேள்வியின் 2. கீழ்கண்ட எந்த நாட்டில் ஜூலை மாதம், அதாவது அடுத்த மாதம், மேலும் ஒரு வெட்டுக்கிளி படையெடுப்பு இருக்கும் என்று ஐநா எச்சரித்துள்ளது, அதாவது ஐக்கிய நாட்டு சபை எச்சரித்திருக்கிறது, அது எந்த நாடு? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா. கேள்வியின் 3. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள உலகளவில் அதிக சம்பளம் வாங்கும் 100 பிரபலங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அக்ஷய் குமார். கூடுதல் தகவல், 48.5 மில்லியன் டாலர் மதிப்புடன் 52வது இடத்தில் இருக்கிறார். 2019ஆம் ஆண்டு, அதாவது சென்ற ஆண்டு, 65 மில்லியன் டாலர் மதிப்புடன் 33வது இடத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைலி ஜென்னர் என்பவர் 590 மில்லியன் டாலர் மதிப்புடன் முதலிடத்தில் உள்ளார். கேள்வியின் 4. இன்ஸ்டாகிராம் வழியாக அதிகம் சம்பாதித்த உலகின் டாப் 10 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய வீரர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, விராட் கோலி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 10 பட்டியலில் இடம்பெற்ற இந்திய, அதாவது முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் யார் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி தான். கேள்வி எண் 5. கீழ்கண்ட எந்த மாநிலம் காவல்துறை பணியாளர்களுக்காக ஸ்பாண்டன் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். அது காவல்துறை பணியாளர்கள் தற்போது பணியாற்றி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது என்ற காரணத்தை முன்னிட்டு இந்த ஸ்பாண்டன் என்ற பிரச்சாரத்தை சத்தீஸ்கர் மாநில அரசு தொடங்கியிருக்கிறது. கேள்வி எண் 6. ஜல் ஜீவன் மிஷனின்படி கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் எந்த ஆண்டுக்குள் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது 2024ஆம் ஆண்டுக்குள் அனைத்து வீடுகளுக்கும் வந்து குழாய் மூலம் குடிநீர் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கூடுதல் தகவல், டோட்டல் ரூரல் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் 18,93,30,879, அதாவது 18,93,30,879 வீடுகள் வந்து இந்தியாவில் இருக்குது. இதில் 4,06,63,363 பேருக்கு வந்து குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதாவது 21.48%, 21.48% வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரிமைனிங் வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2024க்குள்ள அந்த இணைப்பு வழங்கப்படும், அதாவது குடிநீர் வந்து பார்த்தீங்கன்னா குழாய் மூலம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. கேள்வி எண் 7. கீழ்கண்ட எந்த தனியார் வங்கி நடப்பு கணக்கான செல்லிடப்பேசி செயலியை உருவாக்கியுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இண்டஸ்இன்ட் பேங்க். கூடுதல் தகவல், இந்திய புதிய தலைமுறை வங்கியான இண்டஸ்இன்ட் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு நடப்பு கணக்குகளை தனது இண்டஸ் கார்ப்பரேட் மொபைல் பயன்பாட்டு மூலம் திறக்க முதல் வகையான வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளது. கேள்வியின் 8. யுனிசெஃப் என்பதின் விரிவாக்கம் என்ன? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். கூடுதல் தகவல், இந்த யுனிசெஃப் அமைப்பின்
தலைமையகம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க், அதாவது அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள நியூயார்க் நகரில் இதன் தலைமை அலுவலகம் உள்ளது. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் கென்ரியட்டா ஹெச் ஃபோரே. இது எப்போது உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 11th December 1946. கேள்வியின் 9, கிரிஸ் சந்திர முர்மு கீழ்கண்ட எந்த யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக உள்ளார்? கேள்வி மறுபடி வாசிக்கிறேன். கிரிஸ் சந்திர முர்மு கீழ்கண்ட எந்த யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக உள்ளார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஜம்மு காஷ்மீர். கூடுதல் தகவல், ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பகுதியின் முதல் துணைநிலை ஆளுநராக 31 அக்டோபர் 2019 முதல் பணிபுரிந்து வருகிறார். கேள்வியின் 10, மார்க் சீக்கர்பர்க் என்பவர் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஃபேஸ்புக். ஃபேஸ்புக்கோட சிஇஓ தான் பார்த்தீங்கன்னா மார்க் சீக்கர்பர்க். இந்த 10 நடப்பு நிகழ்வுக்கான இந்த வினா விடைகள் www.tnbcmaster.com என்ற இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. தேவைப்படுவோர் அங்கு சென்று பார்த்துக்கொள்ளலாம். நேற்றைய கேள்விக்கான சரியான விடை, நிறைய போட்டியாளர்கள் வந்து தினமும் இந்த மாதிரி கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலை அளித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் யாராவது சரியான விடையை அளித்திருக்கிறது என்ற விவரமும் வீடியோவில் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்த இப்போ கேள்வியின் 1க்கான விடையை பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த அமைச்சகம் 1 Year 1 Modi 2.0 என்ற மின் கையேட்டை வெளியிட்டுள்ளது? ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சகம். கேள்வியின் 2, சுற்றுச்சூழல் சாதனைக்காக 2020 டைலர் விருதினை வென்றவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பவன் சுக்தேவ். இது உங்களுக்கான கேள்வி. கேள்வியின் 1, இந்தியாவில் ஆண்டுதோறும் எத்தனை லட்சம் சாலை விபத்துகள் நிகழ்கின்றன? ஆப்ஷன் ஏ 2 லட்சம், ஆப்ஷன் பி 5 லட்சம், ஆப்ஷன் சி 6 லட்சம், ஆப்ஷன் டி 8 லட்சம். ஸோ இதில் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கேள்வியின் 2, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்திய இணைய போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? கேள்வி மறுபடி வாசிக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்திய இணைய போட்டியில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தனிஷ்கா மோகநாதன், ஆப்ஷன் பி ரியா போட்கர், ஆப்ஷன் சி திசாந்த் எஸ் பிள்ளை, ஆப்ஷன் டி சரவணன். ஸோ இந்த நாளில் எது சரியான விடை என்பதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நேற்றைய கேள்விக்கான சரியான விடை அளித்தவர்கள் சித்ரா பிரியாமணி, இந்த ராஜேஷ்குமார் அண்ட் குணசேகரன். நேற்று வந்து தாமதமாக இந்த நடப்பு நிகழ்வுகள் வெளியிடப்பட்டதால் போட்டியாளர்களால் சரியான பதிலை வந்து அளிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஸோ இன்று இந்த பகிரப்பட்டிருக்கும் இந்த வீடியோவுக்கு, அதாவது கேட்கப்படும் கேள்விக்கு சரியான விடையை நிறைய போட்டியாளர்கள் அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். உங்கள் கருத்துக்களை மற்றும் கேள்விகளை டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸ் வழியாக தெரிவிக்கலாம். அல்லது டிஎன்பிசி மாஸ்டர் 2014@gmail.com என்ற இமெயில் முகவரியிலோ அல்லது முகநூல் குறிப்பிலோ அல்லது முகநூல் பக்கத்திலோ உங்கள் கருத்துக்கள் தகவலை தெரிவிக்கலாம். இதுபோன்று நடப்பு நிகழ்வுகள், அரசு வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவு வினாக்கள் தாங்கள் தொடர்ந்து பற்றின டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.